வணக்கத்துடன் பெப்பரன்ஸால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. தொடர்ச்சியாக இலங்கைக்கு ஆதரவை அளித்து கொண்டு இருக்கிறது இந்தியா. ஆனால் நாங்கள் தொடர்ந்து ஆதரவை அளிப்போம் என்பதையும் அழுத்தமாக சொல்கிறது இந்தியா. ஆனால் இலங்கை வேறொரு கோணத்தில் பயணித்து கொண்டிருக்கிறது என்பதும் இங்கு உற்று பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இலங்கைக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்கள் சொல்கின்ற விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. தற்பொழுது சீனாவை மையப்படுத்திய தகவல்கள் வலுவடைய தொடங்கி இருக்கின்றன. இலங்கையின் காட்டுப்பகுதிக்குள் சீனாவை சார்ந்த ராடர் கருவிகள் வைப்பதற்கான களங்கள் உருவாக்கப்பட தொடங்கிவிட்டது என்கின்ற செய்தியும், தமிழர்களுடைய காணிகள் பறிக்கப்படுவதற்கான களங்கள் வேகம் கொள்ள தொடங்கிவிட்டது என்கின்ற செய்தியும், ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு பகுதியை சிங்களர்கள் மயமாக்குவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு விட்டது என்கின்ற செய்தியும் இன்றைய அரசியல் களத்தில் அதிரடி தாக்கங்களை எழுப்பிக் கொண்டு இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கிறார் என்கின்ற பொழுது இந்தியாவிற்கு ஒரு மிதமஞ்சிய நம்பிக்கை இருந்தது. மேற்கத்திய நாடுகளோடு மிக நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டவர் ரணில் விக்ரமசிங்கே. எனவே மேற்கத்திய நாடுகளோடு இப்பொழுது நெருக்கமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவிற்கான ஆதரவு களத்தோடு ரணில் விக்ரமசிங்கே செயல்படுவார் என்பதுதான் இந்தியாவின் கணிப்பாக இருந்தது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பதவியேற்றவன் இந்தியாவின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் பலமுறை இலங்கைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழலை அங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்டமைப்புகள் உருவாக்கி வைத்தன. அதுபோல இராணுவ தளபதி, இந்தியாவின் இராணுவ தளபதி செல்ல வேண்டியது சூழல் ஏற்பட்டது. கடற்தளபதி செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. பாதுகாப்பு செயலாளர் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது என தொடர்ச்சியாக இந்தியாவின் உயர் அதிகாரிகள் இலங்கைக்கு அடிக்கடி செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது என்றால் இலங்கையில் ஏற்படுத்தியிருந்த வல்லரசு நாடுகளின் ஆதிக்க போட்டி என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இலங்கை தன்னுடைய கையை வைத்துக் கொண்டு அது ஆட்டுகின்ற குரங்காட்டு வித்தைதான் காரணம் என்பதுதான் நிஜம். சீனாவை பொறுத்தமட்டில் அம்மாந்தோட்டை துறைமுகத்தை எடுத்த பொழுதே சர்ச்சைகள் கிளம்பின. மேற்கு முனையத்தை இந்தியாவிற்கு கொடுக்கிறோம் என்று அறிவிக்கப்பட்டது. இந்தியாவிற்கு கொடுக்கிறோம் என்று அறிவிக்கப்பட்டவுடன் தொழிற்சங்கங்கள் போராட்டங்களை எடுத்துவிட்டது என்ற காரணம் சொல்லப்பட்டது. ஏறக்குறைய கிழக்கு முனையத்தை இந்தியாவிற்கு கொடுக்கிறோம் என்று சொன்ன பொழுது இதுபோன்று தொழிற்சங்கங்கள் போராடியதாக செய்திகளை வைத்துக் கொண்டு மேற்கு முனையத்திலும் அதையே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஆனால் இந்தியா தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கான களம் இது என்பதை நினைத்துக் கொண்டு காட்டிய வேகத்தின் காரணமாக மேற்கு முனையும் இந்தியாவிற்கு கிடைத்தது. இப்பொழுது திரிகோணமலை சார்புடைய பகுதிகளை மையப்படுத்திய அரசியல் பரபரப்புத்தான் இப்பொழுது களம் அமைக்க தொடங்கி இருக்கின்றன. அமெரிக்காவை பொறுத்த மட்டில் நெடுங்காலமாக திரிகோணமலையை தன் கைவசம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வைத்திருக்கிறது. அதற்கு காரணம், திரிகோணமலை ஒரு இயற்கையாக அமைந்த துறைமுகம். அது எப்பொழுதாவது ஒரு வரப்பிரசாதமாக கிடைக்கக்கூடிய ஒரு துறைமுகமாக திரிகோணமலை இருக்கக்கூடிய காரணத்தினால் திரிகோணமலையை தங்கள் கைவசம் எடுத்துவிட்டால் இந்தோ பசிபிக் கடல் பகுதியில் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட முடியும் என்பதை விட திரிகோணமலையை மையப்படுத்தி ஆசிய பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் எடுக்க முடியும் என்று அமெரிக்கா நினைத்து அதற்கான காய் நகர்த்தல்களை கையில் எடுத்தது. இது முன்பும் ஒருமுறை எடுக்கப்பட்டது. அப்பொழுது அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சியில் இருந்த காரணத்தினால் அவர்கள் இந்த விடயத்திற்கு ஒரு கடும் எதிர்ப்பை பதிவிட்டு அமெரிக்காவிற்கு ஒரு பெரும் சிக்கலை உருவாக்கினார்கள். அப்படித்தான் ஈழம் கேட்டு அதற்காக ஆயுத போராட்டத்தை கையெழுப்பதற்கான குழுக்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. அப்படி பயிற்சி அளிக்கப்பட்டவர்கள் அமெரிக்கா எடுத்திருந்த அந்த முயற்சி இலங்கைக்குள் செயல் வடிவம் காணாமல் போகும் அளவிற்கு அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதுதான் நிஜம். இப்பொழுது விடுதலை புலி இயக்கம் இல்லை என்கின்ற விடயம் அழுத்தமாக எடுத்து வைக்கப்படுகிறது இலங்கை ஆட்சியாளர்களால்.
ஒட்டுமொத்தமாக அவர்களை நாங்கள் அழித்து விட்டோம் என்கின்ற ஒரு இருமாப்பு அவர்களிடம் இருக்கிறது. அவர்களுடைய கூற்றுப்படி விடுதலை புலி இயக்கம் இப்பொழுது செயல்வடிவம் காணவில்லை என்பதுதான். ஆனால் அமெரிக்காவின் கூற்றுப்படி விடுதலை புலி இயக்கம் முன்பு இருந்ததை விட வலிமையாக இருக்கிறது என்று தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிடுகிறது. எனவே இலங்கை சொல்கின்ற கருத்திற்கும் பிற நாடுகள் சொல்கின்ற கருத்திற்கும் பல வேறுபாடுகள் இருக்கிறது. உண்மையிலே விடுதலை புலி இயக்கத்தை சிங்கள ஆட்சியாளர்கள் அழித்து விட்டோம் என்கின்ற செய்தியை வெளிவைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இது உண்மையான செய்தியா என்கின்ற கேள்விகள் கூட சராசரியாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் எழும்புகிறது. அமெரிக்காவை பொறுத்தமட்டில் விடுதலை புலி இயக்கம் செயல்பாட்டுக் கொண்டு இருக்கிறது என்கிறது, இலங்கை இல்லை என்கிறது. இந்த சூழலில் தான் இப்பொழுது விடுதலை புலி இயக்கம் வடக்கு கிழக்கு பகுதியில் இல்லை. எனவே வடக்கு கிழக்கு பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று அமெரிக்கா திட்டமிடுகிறது. அந்த திட்டத்தின் வெளிப்பாடாக அமெரிக்கா மெதுவாக காய்களை நகர்த்தி கொண்டு இருக்கிறது. அமெரிக்கா வேகமாக இலங்கைக்குள் கால் ஊன்ற தொடங்கிவிட்டது என்கின்ற விடயத்தை யூகித்து கொண்ட சீனா தான் 2018 போட்ட ஒப்பந்தத்தின்படி ராடர் தளத்தை இலங்கைக்குள் நிறுவுவதற்கு வடக்கு கிழக்கு பகுதிகளில் தங்களுடைய கைவரிசைகளை காட்டத் தொடங்கியிருக்கிறது. ஒருவேளை சீனா ராடர் பகுதியை அந்த பகுதியில் நிறுவிவிட்டால் இந்தியாவின் பாதுகாப்பு எப்படி இருக்கும் என்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அச்சத்தில்தான் பதில் தருகிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் பாதுகாப்பு உடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை விட வடக்கு கிழக்கு பகுதியும் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய முகத்தை தொலைக்கக்கூடிய ஒரு களம்தான் இருக்கிறது என்று எடுத்து வைக்கிறார்கள். அதற்கு அவர்கள் குறிப்பிடுகின்ற காரணம், இன்றைய சூழலில் வடக்கு கிழக்கு பகுதியில், அது தமிழர்களுடைய பூமி என்று சொல்லப்படுகிறது, தமிழர்களுடைய தாயக மண் என்று சொல்லப்படுகிறது, எங்களுடைய சுவாசத்தில் விளைந்த மண் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இப்பொழுது அங்கு அந்த அடையாளங்கள் இல்லை. ஒட்டுமொத்தமாக அடையாளங்கள் தொலைக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. தமிழர்கள் என்ன செய்வோம் என்பதை அறியாது நின்று கொண்டு இருக்கிறார்கள். நாளை ஒருவேளை சீனா அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் வடக்கு கிழக்கு பகுதியில் தன்னுடைய ஆதிக்கத்தை வலுப்படுத்த தொடங்கிவிட்டால் வடக்கு கிழக்கு பகுதிக்கு அச்சம் என்பதை விட இந்தியாவின் ஒட்டுமொத்த பாதுகாப்பிற்கும் அச்சம் ஏற்பட்டுவிடும் என்று அவர்கள் பதறுகிறார்கள், கருத்துக்களை வைக்கிறார்கள். எனவே தற்பொழுது சீனா எடுத்திருக்கக்கூடிய முடிவு அல்லது சீனா எடுத்து வைக்கக்கூடிய அந்த களங்கள் இந்தியாவை மிகப்பெரிய சிக்கலில் மாட்டும் என்கிறார்கள் இந்த அரசியலை குறித்து பேசிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள். இன்றைய சூழலில் தமிழர் தாயகம் தன்னுடைய முகத்தை தொலைக்க தொடங்கி இருக்கிறது என்பதும், ஈழ கொடி பறக்கும் அதிலே தமிழனுடைய பெயர் மணக்கும் என்ற சொன்ன விடயங்கள் இன்று கேள்விக்குறியில் இருக்கக்கூடிய நிலையை இலங்கை ஆட்சியாளர்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய கள நிலவரமாக இருந்து கொண்டு இருக்கிறது. நன்றியுடன் இன்பார்.